பாதிப்பு இன்னும் 2 ஆண்டுகள் நீடிக்கும் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களின் அதிர்ச்சி தகவல் தமிழகத்தில் ஒரே நாளில் 798 பேருக்கு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8002 ஆக உயர்வு 53 பேர் இதுவரை உயிரிழப்பு சென்னையில் 538 பேர் கொரோனாவால் பாதிப்பு மொத்தம் 4371 பேர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 67000 தாண்டியது ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து தொடர் ஆலோசனை அனைத்து மத வழிபாட்டு தலங்கள் திறப்பது குறித்து மே 15ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் இங்கிலாந்தில் ஊரடங்கு ஜூன் 1ஆம் தேதி வரை நீட்டிப்பு கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் நடவடிக்கை மே 31ஆம் தேதி வரை ரயில் விமான சேவை வேண்டாம் பிரதமர் உடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் கோரிக்கை விழுப்புரம் மாணவி எரித்து கொல்லப்பட்ட விவகாரம் சிறுமியின் மரண வாக்குமூலம் அடிப்படையில் 2 பேர் கைது விழுப்புரம் மாணவி எரித்து கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக 7 நாட்களுக்குள் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் உத்தரவு விழுப்புரம் மாணவி கொலை வழக்கில் தொடர்புடைய 2 பேர் அதிமுகவில் இருந்து நீக்கம் அதிமுக தலைமை கழகம் அதிரடி எரித்து கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு இக்கட்டான தருணத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் பிரதமர் உடனான ஆலோசனை கூட்டத்தில் மம்தா பானர்ஜி ஆவேசம் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தமிழக அரசின் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை கட்டுமான தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும் டெல்லி அரசு அறிவிப்பு திருமழிசையில் காய்கறி விற்பனை அமோகம் காய்கறிகளின் விலை குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்